ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் கிங்ஸுக்கும் கேகேஆருக்கும் நடக்க போகிற மேட்சோட ட்ரீம் லெவன் டீம்ஸ் பிச் ரிப்போர்ட்டு, பிளேயிங் லெவன், பிளேயரோட ஸ்டாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, லிங்க்கு ஒர்க் ஆகலைன்னா டாப்பில் நான் கொடுத்துருக்க மாட்டேன், கரெக்டாக டெலிகிராமில் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. பாலா தமிழ்னு நம்ம சேனல் உங்களுக்கு கிடைக்கும். மாற்றி இந்திக்காரங்க சேனலில் போய் ஜாயின் பண்ணிட வேண்டாம், எனக்கு இந்தி தெரியவே தெரியாது. ஐபிஎலோட செகண்ட் மேட்ச்சு, ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பேட்டிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஆவரேஜாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 165 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 240 அடிச்சிருக்காங்க. ஸோ லோவஸ்ட்டு பார்க்கும்போது 60 ரன்னுக்கு ஒரு டீம் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் மொத்தமாக 56 T20 டொமஸ்டிக் மேட்ச் இங்கே நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 24 வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 32 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். சிக்கர் தவன் பாருங்கள். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் 37-39 தான் அதிகபட்சமாக அடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மேட்சஸில் இந்தியா டீம் வாய்ப்பு கொடுக்கல. ஸோ அது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருந்துக்கிட்டு இருக்கு. அவரோட திறமையை நிரூபித்து வேறு லெவல் ஃபார்மில் திரும்பி வரணும்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்பார். ஸோ அதனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பி சிங்கு. ஸோ லோ பிக்கிங் பர்சன்டேஜில் இருக்கார், கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக 80-64 T20 மேட்சில் செம்மையான ஒரு நாக்கெலாம் விளையாடிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ராஜபக்ஷாவோட ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா அவர் 41 அதிகபட்சமாக அடிச்சிருக்காரு. ஸோ 20 மேலே அடிச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜாக ஸோ ராஜபக்ஷா ரிஸ்க் எடுக்கிறவங்க ராஜபக்ஷாவை வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஷாருக் கான் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஹை ரிஸ்க் எடுக்கும் நண்பர்கள் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ரீசெண்டாக ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா டாப் லெவலில் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஜே சர்மா பேட்டிங் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 56-50 அடிச்சிருக்காரு. ஸோ வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஜே சர்மா பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லோ பிக்கிங் பர்சன்டேஜில் இருக்கார், கண்டிப்பாக ஒரு கீ பிளேயராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. சாம் கரன் பேட்டிங்கில் ஒன்றுமே பண்ணலை, பவுலிங்கில் ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ இருந்தாலும் ஒரு கீ ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் டேபிலிட்டி இருக்குது, கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கந்தர் ரசா பிஎஸ்எல்ல அவருக்கு சரியான ஒரு வாய்ப்பு வழங்கப்படலை, பவுலிங் வந்து போடவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த பவுலிங் வந்து ஒரு 3 மேட்ச் ரீசெண்டாக பிஎஸ்எல்ல அவர் கொடுக்கல, 2 மேட்ச் கொடுத்தாங்க, அதுவும் ஜஸ்ட் 1 ஓவர் தான் கொடுத்தாங்க, பேட்டிங்கும் அந்தளவுக்கு வந்து அவருக்கு கிடைக்கல. ஸோ பிஎஸ்எல் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருந்துச்சு. பட் பார்க்கலாம் இந்த ஐபிஎல்ல அவருக்கு எந்தளவுக்கு சான்ஸ் கிடைக்கும், எந்தளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெச் பிரார் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இடைவெளி விட்டு விக்கெட்டுகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இருந்தாலும் ஒரு கீ பிளேயராக இருக்கிற வாய்ப்புகள் கூட இருக்குது, டீமில் வச்சுக்கலாம். ராகுல் சகர் கேப்டனே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க டீமோட முக்கியமான ஒரு ஸ்பின் பவுலர் ராகுல் சகர், ஸோ கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷ்தீப் சிங் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஸோ பாருங்கள், 2 விக்கெட் அப்புறம் ஒரு மேட்ச் 3 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ நேத்தன் நீலிஸ் ஸோ இவரையும் நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மேட்ச் அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, சரிங்களா. ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன் வின்னு யார் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாலே போதுமான ஒன்று, ரொம்ப ஈஸி. யார் வின் பண்ணுவா, பஞ்சாப் கிங்ஸா, ஸோ யார், ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் சொன்னாலே போதும், வேறு லெவலில் உங்களால் வின் பண்ண முடியும். அதுக்கான டவுன்லோடு லிங்க்கு டெலிகிராமில் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஃபேண்டாஃபிட் ஸ்போர்ட்டாசி இதுக்கான டவுன்லோட லிங்க்கும் நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸ்போர்ட்டாசியை பொறுத்தளவுக்கு லீடர் போர்டில் கார் கொடுக்குறாங்க, ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ அதே போல் ஃபேண்டாஃபிட்டில் இன்ஸ்டண்ட்டாக விட்ரால் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் லெவலாக ஃபேண்டாஃபிட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக ஃப்ரீ கண்டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு ஸ்போர்ட்டாசி அண்ட் ஃபேண்டாஃபிட்டில், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேகேஆரோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். குர்பாஸ் பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஸோ ரீசெண்டாக அதிகபட்சமாக 44 அடிச்சிருக்காரு, கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர் பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு,
கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் ஒரு மேட்ச் பவுலிங் போட்டு 6 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு, அது டொமஸ்டிக் மேட்ச்சில், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கேப்டன் நீங்கள் வந்து வெங்கடேஷ் ஐயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிதிஷ் ராணா, ராணா வந்து கேப்டனாக இருக்கார். ஸோ இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காப்ல ராணா. ஸோ என்னோடய ஆப்ஷன் கேப்டன் ட்ரை பண்ணலாம், என் ஜெகதீசன். ஸோ இந்த ஜெகதீசன் மிடில் ஆர்டரில் வருவாரான்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவர் வந்து டாப்பில் அனுப்புகிறாங்களா அல்லது வந்து மிடில் ஆர்டரில் அனுப்புகிறாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குவஸ்டின் மார்க்காக இருந்துகிட்டு இருக்கு, பார்க்கலாம். பட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது 58 அதிகபட்சம் அடிச்சிருக்காரு. ஸோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆர் சிங் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர் சிங் லோ பிக்கிங் பர்சன்டேஜ் பிளேயராக இருந்துகிட்டு இருக்காரு, அவரோட பேட்டிங்கும் அதிரடி செம்மையாக இருக்கும் பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். டொமஸ்டிக்கில் 78 ப்ளஸ் ஒரு 38 அடிச்சிருக்காரு ஹையஸ்ட்டாக. முக்கியமாக பர்சனல் டீம், உங்களுக்கு ஐபிஎலுக்கும் சரி அதர் மேட்சுக்கும் சரி எல்லா மேட்சுக்கான கிராண்ட் லீக் டீமும் நம்ம பர்சனல் டீம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுக்குறது மட்டும் இல்லாமல் கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். கவனிக்க வேண்டிய விஷயம், பர்சனல் டீமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ரசூல், ரசூல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேட்டிங்கில் ரீசெண்டாக ஒன்றுமே பண்ணலை, பட் பவுலிங்கில் பாருங்கள் கலக்கி இருக்கார் ரசூல், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுனில் நரைன் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 39 அடிச்சிருக்காரு, பவுலிங் சிறப்பாக இருந்திருக்கு. ஸோ கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சர்துல் தாக்கூர் பாருங்கள் பேட்டிங், இவரும் வந்து ஓரளவுக்கு பேட்டிங் விளாடக்கூடிய பிளேயர் தான் சர்துல் தாக்கூர். பர்ஃபார்மன்ஸ் ஒரு மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, இடைவெளி விட்டு விக்கெட்டுகள் எடுத்துட்டுருக்காரு. ஸோ இருந்தாலும் சர்துல் தாக்கூர் விக்கெட் போட ஆரம்பிச்சிட்டார்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து விக்கெட் போடக்கூடிய திறமைகள் அவர்கிட்ட இருக்குது. ஸோ என்னோடய ஆப்ஷன் வைஸ் கேப்டன், ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபெர்கியூசன் ஃபாஸ்ட் பவுலர், ஸோ இவருக்கும் இடைவெளி விக்கெட்டை விட்டு தான் விக்கெட்டுகள் எடுத்துகிட்ருக்காரு, பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்கும், கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உமேஷ் யாதவ், உமேஷ் யாதவை பொறுத்தளவுக்கு ஸோ விக்கெட்டுகள் எடுக்க மாட்டார், பட் எடுத்தால் அவர் கண்டினியூவாக விக்கெட்டுகள் போட்டுருவார். ஸோ ஆப்ஷன் கேப்டனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தியும் கிரேட் ஸ்பின் பவுலர், ஸோ இவரை நீங்கள் மோஸ்ட்லி வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் நம்பர் 1 இப்போ நம்ம பார்க்கலாம். டீம் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி, 1 வின்னில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்குமா கேகேஆர் ஜெயிக்குமாங்கிறத சொன்னாலே போதுமானது, சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களால் 1 வின்னில் வின் பண்ண முடியும், சிம்பிளான ஆப்ஷன். நேற்று கூட நம்ம நண்பர் ஒருத்தர் 80,000 ரூபா வின் பண்ணார், சிம்பிள் ஆப்ஷன். ஸோ எல்லோரும் சிஎஸ்கே சைடு நேற்று வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி குஜராத் டைட்டன்ஸ் மேலே அவர் வந்து சூஸ் பண்ணியிருந்தார், வேறு லெவலில் வின் பண்ணார். சரி ஓகே, இது நீங்கள் கொஞ்சம் ஈஸி தான், பஞ்சாபாக கேகேஆர் அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ நம்ம டீம் பார்ப்போம். டீம் பொறுத்தளவுக்கு டீம் நம்பர் 1 ஜே ஷர்மா எடுத்திருக்கோம், ஜெகதீசன், பி சிங், சிக்கர் தவன், நிதிஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், ஆர் சிங், சாம் கரன், ராகுல் சகர், ஹர்ஷ்தீப் சிங் கேப்டன், என் ஈலிஸ் வைஸ் கேப்டன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் கிளிக் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா கேப்டன் ஆப்ஷன்ஸ் போகிறதா இருந்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சாம் கரண்ட்டை வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு ஜே சர்மா கேப்டன் நீங்கள் சூஸ் பண்ணலாம், வெங்கடேஷ் ஐயர் கேப்டன் சூஸ் பண்ணலாம், சிக்கர் தவன் கேப்டன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், நிதிஷ் ராணா கேப்டன் சூஸ் பண்ணலாம், ஆர் சிங் கேப்டன் கொடுக்கலாம், ராகுல் சகர் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் வந்து கொண்டு போகலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய ஆப்ஷன் வந்து ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் என் ஈலிஸ், இந்த ஆப்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளால் ப்ரைஸ் வின் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் எடுக்கும்போது நமக்கு ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும், அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், சரிங்களா? டீம் நம்பர் 2 ஜே ஷர்மா எடுத்திருக்கோம், குர்பாஸ், பி சிங், நிதிஷ் ராணா கேப்டன், வெங்கடேஷ் ஐயர் வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், எஸ் கான், ரசல், சாம் கரன், உமேஷ் யாதவ், சர்துல் தக்கூர், எல் ஃபெர்கியூசன் நம்ம வந்து எடுத்திருக்கோம். என்னோடய காம்பினேஷன் நிதிஷ் ராணா வெங்கடேஷ் ஐயர் தான் என்னோட ஆப்ஷன்ஸை நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா வைஸ் கேப்டன், சாரி எக்ஸ்ட்ரா கேப்டன் நீங்கள் போகணுன்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா ரசூல்ட்ட டிஃபால்ட்டாக வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு நிதிஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், குர்பாஸ், ஷருக்கான், தக்கூர், ஃபெர்கியூசன், உமேஷ் யாதவ். ஸோ நான் டிக் பண்ணியிருக்க ஆப்ஷனில் நீங்கள் வந்து கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்க்ளூடிங் சாம் கரன், சரிங்களா?
ஸோ வெளில ப்ரோ நான் வந்து நீங்கள் கொடுக்குற ஆப்ஷனே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்டீசரனா வெங்கடேஷ் ஐயர் என்னோடய ஆப்ஷன். டீம் நம்பர் 3 ராஜபக்ஷா, ஜெகதீசன், பி சிங், சிக்கர் தவன், நெட்டீசரனா, வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன், ரசூல் கேப்டன் போட்டிருக்கோம், சாம் கரன் வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், சர்துல் தாக்கூர், ஏஸ் சிங். ஸோ இதில் வந்து என்னோடய ஆப்ஷன்ஸ் ரசூல் அண்டு சாம் கரன். ஸோ உங்களுக்கு பர்சனல் டீம் வேணும்னா டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், கண்டிப்பாக கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ் பாலா.